இப்போ நம்மளுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம புதுசாக பார்க்குறோம், பழகுறோம், அவங்களோட கேரக்டர் நம்மளுக்கு பிடிச்சி போயிடுது, நம்ம கேரக்டர் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. நல்லா பேசுகிறோம், பழகுறோம், ஓகேங்களா? ஆனால் நம்ம திடீர்னு ஒரு விஷயம் வந்து சொன்னால் அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவங்க கூட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு தாட் தோணுது, இவங்க நம்ம கூட லைஃப் லாங் இருந்தால் சந்தோஷமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். சரி, இந்த விஷயத்த மனசுக்கு தோணுதா, அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு தோணுது. ஓகே, ஆனால் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை சொன்னால் கஷ்டப்படுவாங்களோ, ஒருவேளை அவங்க இத்தனை நாளாக நான் உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி எண்ணத்தில் பழகலை, நீ இந்த மாதிரி சொல்லிட்ட அப்படி சொல்லி நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு உங்கள்கிட்ட டைம் எடுத்து பேசுகிறாங்களோ வச்சுக்கோங்க, தப்பு நேரத்தில் நீங்கள் பேச கிடையாது, அவங்கள பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்க கிடையாது, ஓகேவா? ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க ஆசையை நீங்கள் சொல்லிடுங்க, ஓகேவா? மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் தப்பான இனத்தில் பேசுகிறது தான் தப்பு. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஆனால் எப்போவும் தப்பான இனத்தில் நினச்சி பேசாதீங்க, ஓகேவா?